இந்த வீடியோல இதோட அன்பாக்சிங் இதோட ரிவ்யூ அதே பேயில போமா இளைய இளைய நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காம்ஸ்டன்ட் ப்ரோ சார்ஜ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு இதுல தெரியும் சரி ஒன்னு பண்றேன் பண்ணிட்டு வரேன் இது நிஜமாலும் சூப்பரா இருக்குது இது ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது எம்க்ரிடி பல்ட்ரம்மர் ஸோ இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் இதோட ரிவ்யூ அதுவும் இல்லாமல் இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா வாங்கலாமா வேணாமா இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பிராண்டு போகலாமா அப்படின்றத பார்த்துடலாம் மக்களே ஃப்ரேமில் இந்த இது செட் ஆகலை அதனால் இதை தூக்கிட்டு புது ப்ராடக்டை வைக்கவும் அதுக்கப்புறமா இது ஒன்று இது ஓர்லினாலும் இந்த ஃப்ரேமுக்கு நல்லா இருக்கு இல்லையா அதுக்காக ஓகே வாங்க ஃபஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஸோ இதுதான் பாக்ஸு ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து பின்னாடி 4499 போட்டிருக்கேன் பட் நம்ம வாங்கின அமௌண்ட் வந்து 1500 அமேசானில் தான் வாங்கியிருக்கோம் ஸோ இதோட பேர் போட்டாலே உங்களுக்கு தெரியும் எதர் அமேசான் இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட் இதில்னாலும் இங்கே வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அது ஓகேவா இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் இதான் அதோடய பேக்கிங் ஃபஸ்ட்டு இதை எடுத்துடுவோம் ஷேப்பை பாருங்கடே அதே பேயில போமா இளைய இளைய நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ ஃப்ரேம்லேயே இது வேணாம் ஓரம் போட்டோம் ஸோ ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா சார்ஜர் அதுக்கான கேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரெஷ்ஷு 3.5 mm 1.5 4.5 அண்ட் 2.5 ஸோ இது 4 இது கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளோட ட்ரிம்மரை ஓப்பன் பண்ணிடலாம் ஃபினிஷிங் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பக்கம் படிங்க கரெக்டாக தெரியும் இதுதான் பியர்டோ ட்ரிம்மர் ஸோ இப்போ சார்ஜ் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம் இருக்குது லைட்டு ஃப்ரண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ட்ரிம் பண்ணும்போது உத்து பார்க்க வேணாம் இதுலேயே வச்சு தெரிஞ்சிடும் ஸோ இந்த ட்ரிம்மரை பொறுத்த வரைக்கும் மல்டி யூஸ் தான் நம்ம நார்மல் ட்ரிம்மரே நம்ம மல்டி பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இவங்க மல்டி பர்பஸ்னே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணலாம் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் போட்டிருக்காங்க அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான போனஸ் டிப்ஸ் வேறு அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம நார்மல் ட்ரிம்மர் வாங்கி அதுக்கு யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இந்த போனஸ் டிப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு மேபி யூஸ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் ஃபிலிப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவும் 1800 சம்திங் தான் வந்தது நார்மலாக வயர் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் சார்ஜ் பண்ணோம் இதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை அதே மாதிரி கேபிள் தான் என்ன ஒரு சார்ஜிங் டாக் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ தட் நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டுக்கணும் அதுவும் இல்லாமல் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியும் இப்போ 87% இருக்குது ஸோ நம்ம சார்ஜ் போடணும்னா போட்டுக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஒரு எல்இடி லைட் இருக்குது ஆனால் இதை ஆஃப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இதில் இல்லை ஸோ எப்போ நீங்கள் ஆன் பண்ணாலும் இந்த லைட்டு எரிஞ்சு தான் ஆகும் அப்புறம் IPX5 வாட்டர் ரெசிஸ் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஷவரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அது உங்கள் விருப்பம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம பெரிய மாவை டைரெக்டாக கோத்தால் இறக்க வேண்டியதான் நீங்க சும்மா தான இருக்கீங்க வாங்க போலாம் லெட்ஸ் டெஸ்ட் இட் ட்ரிம் பண்ண அப்புறமா என்னோட மூஞ்சி இப்படி தான் இருக்கு என்னடா அதே மூஞ்சி தான் நினைக்காதீங்க கொஞ்சோண்டு கம்மியாக இருக்கு மற்றபடி லைக் ட்ரிம்மர் சொல்ல போனால் டீசெண்டாக இருக்கு ரொம்ப ஆகா ஓகோன்னா இல்லை பட் டீசெண்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபிலிப்ஸை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படி ஒன்றும் இல்லைனாலும் அந்த ரேஞ்சில் இது கொஞ்சம் ஒருபடி மேலேயே இருக்குது ஸோ டியூப்லைட்டுக்கு நேராக மூஞ்சி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த பக்கம் போயிருந்தேன் அகெயின் ஒன்ஸ் அகெயின் இந்த பக்கம் உங்களுக்காக இந்த பியர்டோ இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஒரு ரெண்டு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் லைக் பேட்டரி எப்படி நிற்கிது அப்படின்ட்டு இப்போ ஒரு 10 minutes நான் யூஸ் பண்ணியிருப்பேன் 87 to 83 வந்திருக்கு ஒரு மாதம் கழித்து நான் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பின்னில் நான் போட்டு வைக்கிறேன் எப்படி இருக்குது இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு
லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒர்த்தா இல்லையா அது எல்லாமே நம்ம நான் அந்த ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் போட்டு உங்களுக்கு பின் பண்ணி வச்சிடுறேன். புரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு? புரியுது. அதையும் டெஸ்ட் பண்ணிடுவோம், பயந்துடாதீங்க. வேற மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம். வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது லைக் மேக்ஸிமம் ப்ரெஷரில் ஊதியிருக்கேன். இதை நம்ம ட்ரிம்மரில் போட விடுவோம். இதில் வெடிச்சதுன்னா நம்ம பலூன் சேஃப். டைம் டு டெஸ்ட் பியர்டோ ட்ரிம்மர் ஆன் அ பலூன். எப்போவுமே இப்படி வச்சு ட்ரிம் பண்ணக்கூடாது. மூஞ்சியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இப்படி வச்சு தான் ட்ரிம் பண்ணும். அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே இப்படி வச்சு ட்ரிம் பண்ணும். இதில் எதையாவது வச்சு ட்ரை பண்ணுமே. வெயிட் பண்ணுங்க வரேன். சற்றே உதித்த ஒரு ஐடியா, அதாவது பியர்டோ ட்ரிம்மர் இதுவா இல்லைனா ஃபிலிப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ட்ரிம்மர் ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் பலூனில். ஓகே, எதுவும் ஆகலை. இப்போ ஃபிலிப்ஸ், இதுவும் எதுவும் ஆகலை. ஒன் செகண்ட் ட்ரை பண்ணுறோம். அப்படின்னு வித்தியாசம் தெரியலையேங்க. அதுக்காக நான் அதையாக ட்ரை பண்ண முடியும். பட் இருந்தாலும் அவங்க சொல்கிறது இது சேஃபு, இது சேஃப் இல்லை. அதாவது இவங்க சொல்கிறது இது சேஃப் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் இது சேஃப்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அனதர் எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட். நம்ம இப்படி தானே ட்ரை பண்ணோம், இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது ரெண்டுமே ஸ்டீலில் இருக்குது. இதில் ஒரு சைடு ஸ்டீலில் இருக்குது, ஒரு சைடு பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஃபைனல் டெஸ்ட்டுங்க. இது மட்டும் வெளியிலனா நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வித்தியாசமும் இல்லை. சரி, ஒன்று பண்ணுறேன், பண்ணிட்டு வரேன். A few inches later. மக்களே, நான் உண்மையை சொல்கிறேன், இது நிஜமாலும் சூப்பராக இருக்குது. இது நிஜமாலே இது நல்லா இருக்கு, நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்கிட்டு எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணாது. சரி ஓகே, ரெண்டு ஓட் அதிகமாக இருக்கு. ப்ரைஸ் வித்தியாசத்தில் இதுக்கும் இதுக்கும் ஒரு 300 ரூபாய் தான் டிஃப்ரென்ஸ் வரும். லைக் இது ஒரு 300 கம்மியாக இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் த இன்க்ரெடபிள் பியர்டோ. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நான் உங்களுக்கு பின் பண்ணுற ஒரு 1 மாதம் கழிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்டில் தென், நம்ம வீடியோக்கு புதுசாக வந்துடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ விரைவில் பாப்பா.